இன்றைய நாளுக்குரிய வேத பகுதி மார்க்கு 2 அதிகாரம் வசனங்கள் 13 இருந்து 22 வசனங்கள் வரை. வசனங்கள் 13 இருந்து 22 வசனங்கள் வரை. இதில் இரண்டு பகுதிகளை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி லேவியை அழைத்தல், வசனங்கள் 13 இருந்து 17 வரை. மார்க்கு 1 அதிகாரத்தில் ஏற்கனவே இயேசு மீனவர்களை தம்முடைய சீடத்துவ பணிக்கு அழைக்கின்ற சம்பவத்தை நாம் தியானித்தோம். அதன் அடிப்படையில் இன்றைய நாளில கூட வரி தண்டுபவராக அதாவது ஆயக்காரராக இருக்கின்ற லேவி என்பவரை இயேசு தன்னுடைய சீடத்துவ பணியை ஏற்றுக்கொள்ள அழைக்கதை நாம் பார்க்கின்றோம். 12 சீடருள் ஒருவர் லேவி என்னும் மத்தேயு. இவருடைய அழைப்பு மாதிரியை விளக்குவது பழைய ஏற்பாட்டில் வரும் எலியாவின் அழைப்பை நினைப்பூட்டுகின்றது. யூத சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்த வரி தொண்டுவோர் வகுப்பை சார்ந்தவர் தான் இந்த லேவி என்கின்ற மத்தேயு. தங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த உரோம அரசிற்கு வரி தண்டு பணியில் ஈடுபட்டிருந்த இவர்கள் பாவிகள் என்று கருதப்பட்டு தாழ்வாக எண்ணப்பட்டனர். அத்தகையவர் ஒருவரான லேவியை இயேசு தம் சீடராக அழைத்து ஒரு துணிவான செயலாக இங்கு கருதப்படுகின்றது. இயேசுவின் பணி எத்தகைய வாணியில் இருக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நோயுற்றோர், பாவிகள் போன்றோர் இயேசு தமது மீட்பு பணியில் முதலிடம் தருகின்றார். இயேசுவானவர் ஏற்கனவே அன்றைய தியானத்தில் நாம் சிந்தித்த பிரகாரமாக இயேசு தம்முடைய நம்முடைய தகுதியின் அடிப்படையிலே நம்மை தம்முடைய பணிக்கு அழைப்பதில்லை. இயேசு நம்மை அழைத்து அவருடைய பணிக்கு நம்மை தகுதிப்படுத்துகின்றார். இயேசு சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்ட அனைவரையுமே தம்முடைய பணிக்கு தன்னுடைய சீடத்துவ பணிக்கு அழைத்து பயன்படுத்தினார். இன்று நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபை போன்ற பெரிய திருச்சபையில் கூட சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்ட அனைத்து ஜாதி மக்களையும் குருவாக ஆக்குகின்ற நிலைமையிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதையும் 3 பாலினருக்கு கூட நம்முடைய திருச்சபையிலே குருத்துவ பணி கொடுத்து அழகு பார்ப்பதையும் நாம் காணலாம். இயேசு இப்படி பின்தள்ளப்பட்டவர்களுக்கு வாய்ப்புகளை அளித்தார், தம்மோடு இணைத்து பணி செய்தார். திருச்சபையும் பின்தள்ளப்பட்ட மக்களை இணைத்து பணி செய்ய இயேசு இப்படி சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களை தன்னோடு இணைத்து தன்னுடைய சீடத்துவ பணியை கொடுத்து வழிநடத்தியது போல திருச்சபையும் இன்று சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்திலே குருத்துவ பணியை கொடுத்து தன்னோடு பயணிக்க செய்கின்றது, அழகு பார்க்கின்றது. நாம் எத்தகைய மனநிலையோடு இருக்கின்றோம்? நம்மோடு பயணிக்கின்ற பணிபுரிகின்ற சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்ட இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் வாய்ப்புகளை கொடுக்கின்றோமா? அவர்களோடு சேர்ந்து சுமூகமாக பணியாற்றுகின்றோமா? நாம் யோசிப்போம். அடுத்ததாக நோன்பு பற்றிய கேள்வி, வசனங்கள் 18 வசனத்திலிருந்து 22 வசனம் வரை. ஒரு சிலர் இயேசுவிடம் வந்து, யோவானுடைய சீடரும் பரிசேயருடைய சீடரும் நோன்பு இருக்கிறார்கள், ஏன் உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை என்று கேள்வி கேட்கும்போது இயேசு பதிலாக அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க வேண்டுமா என்ற கேள்வி வைக்கின்றார். இதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த வருடம் இந்திய கால சூழலே நம்முடைய நாடு முழுவதும் பார்க்கின்ற அனைவருமே முகக்கவசம் அணிந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அத்தகைய செயலை பார்க்கும்போது நாம் யாரையும் குறித்து நாம் எந்தவித நகைப்பையும் செய்ய மாட்டோம். ஆனால் இதை போன வருடம் நமது நாட்டிலே நம்ம சமுதாயத்திலே இப்படி ஒவ்வொருவரும் முகக்கவசம் அணிந்திருந்தால் நம்முடைய செயல் எப்படியாக இருந்திருக்கும்? அனைவரையும் பார்த்து நாம் நகைத்திருக்கும். காரணம் என்னவென்றால், நம்முடைய சமுதாயம் இயற்கை நோயற்ற நிலைமையில் இருக்கும்போது முகக்கவசம் தேவைப்படவில்லை. ஆனால் இப்பொழுது முகக்கவசம் அணிய வேண்டிய அத்தியாவசியம் இருப்பதனாலே நாம் அனைவரும் அணிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அணிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரையும் பார்க்கும்போது நமக்கு எத்தகைய நகைப்புக்குரிய தன்மை இல்லை. அவ்வாறாகவே இந்த நோன்பு என்பது யூத சமுதாயத்தில் பாவங்கள் மன்னிப்பு பெற உணவு கொள்ளாமல் தங்களையே ஒடுக்கி துன்பத்திற்கு உள்ளாக்கி கொள்வதாக இருந்தது. இயேசுவே கூட இருக்கும்போது ஒவ்வொருவரும் ஒளியிலே நடக்கும்போது இந்த நோன்பு என்பது அவசியமற்றது என்பதையே வலியுறுத்துவதற்காக இயேசு இத்தகைய மணமகன் மணமகள் என்ற உருவக சொல்லை பயன்படுத்துகின்றார். மக்கள் புதிய வாழ்வை பெற வேண்டும் என இயேசு விரும்புகின்றார். இயேசு மக்களிடையே ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க விரும்புகின்றார். ஆகவே
பழைய மரபுகள் மறைந்து விட்டன, புதிய மரபுகள் தோன்ற வேண்டும் என்று இங்கு முன்வைக்கின்றார். இன்றைய நாளிலும் கூட நம்முடைய பாரம்பரிய அடிப்படையில் ஏதாவது காரியங்களை, அர்த்தமற்ற காரியங்களை நாம் பின்பற்றி கொண்டு இருப்போமானால் நாம் உண்மையான பக்தி வைராக்கியத்துக்குள்ளாக இயேசுவை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே என்ற நாளுக்குரிய வசனங்கள் நமக்கென ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமேன்.